பழைய ஸ்கூலு நீங்க பிளான் பண்ற மாதிரி ரிச்சிட்டு ரெசார்ட் கட்டணும், செம்ம வேல்யூண்ண. ஆனா என்னடா அந்த இடத்துக்கு வேற ஒரு பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்கண்ணே. யார் அது? எக்ஸ்எம்எல்ஏ செந்தில்நாதன் ஒருத்தன். ஆனா எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. சரி, நீ அந்த இடத்தோட ஃபுல் டீடைல்ஸை எனக்கு மெயில் அனுப்பு. என்ன? சரிண்ணே, அனுப்பிச்சிடுறேண்ணே. ஏய், அப்படியே அந்த ஆள் மேலே ஒரு கண்ணை வை. என்ன? சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. என்னங்கடா, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கண்ணே. தேடி பார்த்து கண்டுபிடிச்சதா? என்ன பண்ற? கிழக்கு பார்த்து நின்னு ஆறுக்கு ஆறடி குழி தோண்டி இந்த பழத்தை யாருக்கும் தெரியாத அளவுக்கு பறிச்சிடுறேன். சாமி, இந்த பழத்துக்கு ஆறடி தேவையா? செந்தில்நாதா, இதை நான் சொல்லல, என் எட்டாம் அறிவு சொல்லுது. அப்ப சரி, ஏழாம் அறிவு. எட்டாம் அறிவுக்கு எட்டுறதெல்லாம் உனக்கு எட்டாது. சொல்றத மட்டும் செய். சரிங்க சார். அடே, ரெடி பண்ண, ரெடி பண்ணடா. அப்ப போலாம் சாமி. வாங்க சாமி. சாமி, அடுத்த இடத்துக்கு போலாம். வரீங்களா? கௌதம், 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 டேய் கௌதம், கௌதம், டேய் கௌதம், எங்கடா இருக்க? ஏய் கௌதம், டேய் கௌதம், ஏய் ஏய், எங்கடா கௌதம்? என்னாச்சு? ஏதோ சொல்ற வாய் தந்து. ஏன் இப்படி இருக்க? ஏன் சொல்லி மேல? டேய் என்னடா? பாத்தீங்களா? இவங்க எல்லாம் சொல்லும்போது கூட நான் நம்பலை. சும்மா புரியாம பேசுறாங்கன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். குமார், என்ன யோசிக்கிறீங்க? இல்லை சார், என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ளாட்லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க ஒரு பேய் ஓட்டர்னு கூப்பிட்டு தான் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்ல எந்த ப்ராப்ளம் இல்லை சார். நம்மளும் அவங்களே கூப்பிடலாம் சார். இதான் நாங்கள் பண்ற வேலை. நிறைய பேய்களை ஓட்டியிருக்கோம். இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க பார்த்த மாதிரி பேய் தான் உங்க ஃப்ளாட்ல இருக்கா இல்ல? சார், எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பேய் யார் உடம்புக்குள்ளேயும் பூரல சார். ஆனா அது எல்லாரையும் ரொம்ப மோசமா பயமுறுத்துது சார். நான் இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. என்கிட்ட நிறைய பேர் இந்த பேயை பத்தி சொன்னாங்க சார். இந்த பேய் என்ன விதமான விஷயம்லாம் பண்ணுச்சு சார்? முதல்ல இந்த பேயை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் நம்பல சார். ஆனா ஒரு ஃபேமிலி எந்த ஒரு ரீசனுமே இல்லாம எங்க அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம். எதை வச்சு பேய்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க? இல்ல சார், நாங்க ஒரு ஐடி ப்ராஜெக்ட்ல தான் இந்த ஃபிளாட்ஸ்க்கே வந்தோம். ஆனா இங்க வந்து கொஞ்ச நாள்லயே என் தம்பி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அமைதியாயிட்டான்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு நைட் காணாம போயிட்டான். நாங்களாம் அவனை பயங்கரமாக தேடிந்தோம். அப்போ தான் பார்க்கிங்கில் அவனை பார்த்தோம். அங்கே அவன் பேய கண்ணால் பார்த்து தான் எங்கிட்ட சொன்னான். ஸோ இதுதான் உங்கள் ப்ராப்ளம். ஆமாம் சார், நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் தான் சார் ஏதாவது பண்ணணும். நீங்கள் ஒன்று சொல்லலை. இல்லையா சார், எல்லாமே சொல்லிட்டோம் சார். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு விஷயம் சொல்லல. இல்லையா சார், நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டுமே சார். இல்ல சார், எல்லாத்தையும் சொல்லியாச்சே. எல்லாம் சொல்லிட்டீங்க? நோ. June 24, 2013, கீதா பெர்னாண்டஸ் ஒரு ஆரோசஸ் லவ் ப்ராப்ளம் எல்லாம் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இன்னும் பர்டிகுலரா சொல்லனா early morning 1:58 AM, am I right? Am I right or not? ஆமா சார். அப்புறம் ஏன் மறைச்சிங்க? நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமா. அந்த கீதாவோட ஆவி தான் உங்கள் ஃப்ளாட்ஸை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஷீஸ் எ வெர்ஜின் கோஸ்ட். கண்ணி கழியாத பொண்ணுங்களோட ஆவி அடக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் தான் சார் எப்படியாவது சார் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் ப்ளீஸ் சார் சார், நீங்கள் தான் எப்படியாவது. ஆமாம் சார், காசு எவ்வளோ செலவு பரவாயில்ல சார், பேமெண்ட் எப்படினா ஓடிங்க சார். சதீஷ் சார், சார் என்னாச்சு சார், ஏன் கோச்சிட்டு போறாரு? காசு பண்ண முக்கியம் இல்லை சார், நாங்கள் பண்ற விஷயமே வேற. வர ஃப்ரைடே 12:00 வரும் பாப்போம். என்ன தெரியல, தங்கமே தம்பி அனிருத்துட்ட சொல்லி நல்ல வாய்ப்பா இருந்த அது வரை மூடிட்டு என்னாச்சு சார்? இந்த வந்துடும் சார், இப்போதான் கால் பண்ணாங்க. வாங்க சார். நீங்க கொடுத்த லிஸ்ட் படி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த கூட்டத்தில் கல்யாணம் ஆகாத கன்னி பையன் எங்க கூட வரணும். கன்னி பையனா? ஏய் நான் இல்ல சார், ப்ளீஸ் நான் இல்ல. கண்ணி பைய இல்லப்பா, ஏற்கனவே பல தடவை கண்ணி கழிஞ்சாச்சுப்பா. என்ன போய் ஏப்பா, என்ன ஏன்பா ஆண்டவா, ஏன் பிராணன் எடுக்கிறப்பா, என்ன பண்றதுன்னு புரியலையே. என்ன வச்சுட்டு சொன்னேன்ல இங்க பேய் இருக்குன்னு. நம்பல இந்தாங்க. இது என்னது?
இது கோஸ்ட் டிடெக்டர், புடிங்க. இது இதுக்கு எங்கேயும் போங்க. நாராயணா போங்க. இந்தா லைட்டை தட்டு 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 சரியா தட்டு. பத்மநாபம் சிரேஷம் என்னாச்சு சார்? சார் பாத்துக்கலாம் சார், ஒண்ணு இல்லை. நான் சொன்னா கேளுனா. நான் வேணா நான் போக வேணா. நான் சார் நீ வாங்க சார், நீ வாங்க. என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இனிமே நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. அந்த ஆவி எங்கிருந்து விரட்டியாச்சு. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். அந்த பேக் கொடுமா. இந்தாங்க சார் உங்க பேமெண்ட். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜபம் பண்ண போறேன். எல்லாரும் கண்களை மூடி முட்டி போடு மாதிரி கேட்டுங்க. அதேதான் அப்பா அவன் கன்ஃபார்ம் விஜயவாடா தெரியாட்டே.
வெயிட்டிங்ல இருக்கு பாபா. டேய் நான் தான் உன்னை கூட்டத்தை ஏறறோம். இந்த எதை வச்சு குடுக்கறோம் எட்டி பண்ணா. டேய் வண்டி ஏறா. ஏ பாரு எங்கயா அனிருத் வீடுதானே? இல்ல ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்கு. புடியார பேச ஆவாசத்து சரியா தான் இருக்கு. ஏறறோம் பேமா. போட 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 போட. யோ ஃப்ராட் பசங்க ஏமாத்திட்டாங்க நினைக்கிற ஃபோன் எடுக்க மாட்டேங்கறாங்க. என்னது ஃபோன் எடுக்க மாட்டறாங்க? அப்ப எஸ்கேப்பா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு இது? அப்போ உனக்கு போட்ட பேக்கப் மெட்டீரியல் வேஸ்டா? ஜபாரு பார்த்தேன் பயிலே படத்துக்காக வாங்கின மெட்டீரியல் தெரியுமா? அது எவ்வளவு ஹாஸ்பிடல் தெரியுமா? யோ நீ வேற என்ன நடந்து? நிறுத்து 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 நிறுத்துறா வட்டி நிறுத்துனாரு போலீஸ். சார் வணக்கம் சார். என்னையா அர்ஜென்ட் சாரி, ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். ஷாஜகான் ஜோசப் செல்லப்பா. வெளியாமா சார். அவங்க எதுக்கு வெளியேறா? அவங்களாம் வெளியேறப்பட்ட. மும்தாஜ் நீ உள்ளே ஏறுமா. பாட்ரீசன் சார், பாட்ரீசன். மும்தாஜ் முகரைய பார்க்கணும், அது வெளியே வர சொல்லு. வெளியாமா சீக்கிரம். வேணா சார். ஆமான்ற சொன்னா கேளுங்க சார். சார் வேணா சார், உங்கள் அளவுக்கு தான் சொல்றேன். வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. என் கைவளத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. சொன்னா கேளுங்க சார். தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. தூக்கு மணி சொன்னா கேளுங்க சார். உன்னை வச்சுக்கிறேன் சார். ஆம்பளை போய் என்னன்னா குல்பி பைசா கிதர் 10 ரூபா. எது இல்லை நீங்க உள்ள பைசா அடுத்து திருப்ப டிக்கே பைசா. ரெண்டு பக்கம் வீடா இருக்க கட்டிருக்கா? ஏய் இவன் என்ன ஆனவன எனக்கு போன் பண்ணிட்டு இருக்கா பிரியா? வேட்டை கேக்கவா? அடக்கிட்டு உடம்புல முடியடா சாமி. எடுக்கல. ஏன் டீ குடுங்களேன். கடமை தவறாத போலீஸா இருக்கீங்க. அவனுக்கு அவசரம் வந்தாதான் தெரியும். பிளீஸ் சொன்னா கேளுங்க. என் கடமையை செய்ய கொடுங்க போலீஸ். எடுக்க மாட்டாடா. திருப்பி ட்ரை பண்ணு. பாவீங்களா? ஓடிவாயா?
அதனால பாப்பா கொஞ்சம் பயந்துருச்சு, வேற ஒண்ணு இல்ல. இல்லம்மா பாப்பா பயந்துச்சா இல்ல பங்கு வராம போயிருமோ? நீ பயந்துட்டியா? என்னமா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்க? வெளில வந்தா போதும் இருந்தாக்கா போன் எடுத்து நோட்டு நோட்டு கால் பண்ணா? இது வரைக்கும் நாங்க போலீஸ் கிட்ட மாட்டினதே கிடையாது, இன்னைக்கு உன்னால நாங்க மாட்டிருப்போம். இந்த தொழில பொறுமை முக்கியம். இது பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் பங்கு கொடு, நான் போறேன். நீ கேக்குறதெல்லாம் தெரியாது. போரு, தருவாங்க. நீ புறாத. ஏய் என்னடா? ஏய் புறா. ஏய் என்ன டப்பு, நீ பாட்டு காசு தான் கையில குத்துட்ட? இந்த வேலை எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு ரிஸ்க் எடுத்து நமக்கு எதுவுமே இல்ல கட்சியில. டேய், நம்ம தான் ஒண்ணும் படிக்கல. காசுக்காக ஃபாட்டு பண்ணி தெருத்துருவா சுத்திட்டு இருக்கோம். அவன் படிக்கிற பையன், அவன ஒழுங்கா படிக்கிட்டோம். உனக்கு இங்கு இன்று நடைபெறுகின்ற சுவிசேஷ ஜப கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த அற்புதமான காலை வேளையிலே தேவனின் மகிமை கிட்டட்டும் என்று கூறிக்கொண்டு இனிதே தொடங்குவோம். தம்பிங்க மாமா, இந்த காது கேட்காத சிறுவனுக்காக நேற்று நம்ம ப்ரேயர் போன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பாத்தீங்களா, சொன்ன இல்லையா, அம்மே ஆண்டவரே, அற்புதமாண்டவரே, இந்த சின்ன வயசுல கத்தரோட மகிமையை பெற்றிருக்க இந்த பையனுக்காக உங்க கர கோஷங்களை கொடுங்க. அம்மே ஆண்டவரே. தம்பி தைத்திருப்பா, இன்னும் இங்க நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது, நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது. நமக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்மளுடைய விடுதலைக்காக, நமக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 8216.3 கிலோமீட்டர் தொலைவு லண்டன்ல இருந்து 5116.4 மைல்கள் தூரத்தில் இருந்து கடலை தாண்டி இண்டிகா ஃப்ளைட்டில் இந்திய பெருங்கடலை தாண்டி சேஃபாக இங்கே சேப்பாக்கத்தில் வந்து லேண்ட் ஆகிட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தை நமக்காக அரங்கேற்றம் பண்ண வந்திருக்காரு ஆண்டவருடைய அன்பு மகன் சகோதரர் திரு தேன் சத்யராஜ் அவர்கள். இங்கு வந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளே, என் நண்பர்களே, மக்கள் அனைவருக்கும் ஆண்டவன் அருளால் ஒரு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நம்ம பிரதர் சார்லஸ் பர்லோக சொன்னாரு, நான் லண்டன்ல இருந்து வந்துட்டேன். நான் லண்டன்ல இருந்து வரல, நான் லண்டன்ல இருந்து வரவே இல்லை. தள்ளறாரு அந்த ஆண்டவர், அந்த கடவுள் என்ன தள்ளறாரு? ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் புடிங்க பிரதர், இத புடிங்க. ஃபயர் 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 ஃபயர
எல்லாரும் கேடிங்க தான், ஏ மாத்தும் போலிங்க தான். வெல்ல சவுண்ட் வருது யாருன்னு பாரு. மாட்டிக்கிட்டா எஸ்கே போலீஸ் வந்துறாங்க. ஓட்டம் தான். எத்தனை பாட்டில் வேணுமா? அதில்லடா, நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணல. பெர்மிஷன் வந்துறாங்க. போலீஸ் இப்படி வந்துறாங்க. ஓடா. நீங்க வர வர ரிவ்யூ பண்ண மாட்டறீங்களா? எல்லாரும் கேடிங்க தான், ஏ மாத்தும் போலிங்க தான், எக்கு தப்பா மாட்டிக்கிட்டா எஸ்கேப் ஓட்டம் தான். விதமா திட்டம் தான் சாத்திடுவோம், உள் மனசுல ஆசை கிடைக்கிற காச வளைச்சு போட்டுடுவோம், கதை கதையா சொல்லித்தான் நம்பி கூப்பிடுவோம். நான் செத்து பேய் தானே வரணும், அப்பதான பயப்படுவானுங்க. என்ன சொன்ன? செத்து பேயா வரணும்னு சொன்னேன். ஏன் என்னடா அவன் பேயா வரணுமா? பேயா பேய் மேட்ரு ஓகே, ஆனால் எப்படி ஏமாற்ற போகிறோம்? ஏய் ஆமாம், எப்படி ஏமாற்ற போகிறோம்? 24 June 2013, கீதா ஃபெர்னாண்டஸ் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் லவ் ப்ராப்ளம்லாம் சூசைட் பண்ணி இறந்துட்டா. இது எங்கன்னா அனுகிரக அபார்ட்மெண்ட்ஸ் முகப்பேர், நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அங்கே தான். அப்போ இப்ப நமக்கு தேவை ஒரு பொண்ணு, ஒரு மேக்கப் மேன். நம்பால்தானே நீ நாளைக்கு பாக்கலாம். நேற்று சார் சொன்னீங்க நம்ம கம்பெனில ரெண்டு படம் பண்றாங்க, நீ பண்ணுமா? நானாவா பண்ண படத்துக்கே காசு இல்ல சார். நாளைக்கு டபுள் கழிச்சிட்டா சிங்கிள் கழிச்சிட்டா? ஹாஃப் கழிச்சிட்டு கிளம்பு. சம்பளத்துக்கு ஆப் வைக்கிற மாதிரியே சொல்றோம் பாரு. பேட்டா கேட்டா நக்கலா பாத்தியா? ஆமாண்ணே ஆமாண்ணே. அப்படியே என் பேட்டாண்ணே. டேய் அந்த ஆள் எனக்கே டாட்டா கட்டிட்டு இருக்கா, உனக்கு பேட்டா வரையா? சாரிண்ணே, பியூட்டி பார்லர் வைக்கலாமான்னு இருக்கேன். இல்லைன்னா ஹாலிவுட் பக்கம் போய் பாத்தியா, நம்ம வாய் அடைச்சிருவாங்க. இந்த பேட்டா கட்டையில ஓகேண்ணே. ரொம்ப ப்ரொடக்ஷன் அந்த காரத்தை மாற்ற மாட்டீங்களா? மொத்தமாக எடுத்துகிட்டு போனதாக உங்களுக்கு தெரியும். மேனேஜர்கிட்ட சொல்லிடலாம். இவர் தான் செல்லப்பா. ஜோசப் செல்லப்பா. அதான் பேர் சினிமா மேக்கப் மேனு. நம்ம மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பக்கவா பண்ணி கொடுத்துறன்றாரு. மேக்கப் மேன் ஓகே, தேங்க்ஸ். நடிக்கிறதுக்கு பொண்ணு, இதெல்லாம் ஒரு மேட்ரா? சூடாக ரெண்டு பிரெட் ஆம்லெட் சொல்லுங்க. எத்தனை பேய் வேஷம் போட்டு ஒரு பொண்ணு அதே பேசி சொல்லு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு இருக்கான், சூப்பரா அடிப்பான். இப்படி ஒரு 1000 குத்தன்னு வச்சுக்கா, ஒன்னும் வாய்ப்பு வந்துருவே, 10,000 அடிப்பான். அவ்வளவுதான். அந்த பொண்ணை தூக்குறான், நகை அப்ப போடுறான். என் தம்பியை மறுபடியும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தான் நான் இதை ஒத்துக்கிறேன். இந்த பேய் விஷம் போட்டு ஏமாத்துறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எல்லாம் ஆகாது பிரியா. அப்படி ஆகிற மாதிரி இருந்தா அப்பா கப்ப கழிச்சு போட்டு ஓடி வந்துருவோம். சிம்பிள். பொறுமைக்கு நேரம் இல்ல, செல்லாத காசுக்கு சிரிக்கத்தான் யாரும் இல்ல. எல்லாரும் கேடிங்கத்தான், ஏமாத்தும் போலிங்கத்தான், எக்கு தப்பா மாட்டிக்கிட்டா எஸ்கே இல்ல. ஓகே தான், போ போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ சீக்கிரம் போ. நாட்டுக்கு இப்ப நீ ஜனகராஜ் மேசிச்சீங்க. இந்த ஊரை நினைச்சேன், பாப்பால இருந்து பல்லு போன கிழவி முதோ பேயினா அப்படி பயப்படுறாங்க. பயம் பயம்தான், பயம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு அவார்ட் கன்ஃபார்ம். ஆமா, ஆனா அந்த பிளாக் செக்ரட்டரி வெற்றி வெளிகிறான் பாரு. ஆமா, நல்லா தெலுங்கு படம் ப்ரொடியூசர் மாதிரி. என்ன இன்னும் அவன் நம்மளுக்கு கெச்ச ஒரு
ஏய் என்னது அது கோயிலில் வரும்போது கொடுப்பாங்க. அது உள்ள பிரசாதம். ஆ அவன் நம்மளுக்கு கெச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். அவனுல விடு, உனக்கு பேய நேர்ல பார்த்தா நீ பயப்படுவியா மாட்டியா? என்னப்பா சுடுகாட்டிலே வாழ்ந்த வேண்டாம், இந்த ஜோசப் தெல்லப்பா சொல்லுது கேளுங்க. பேயின்னு ஒரு விஷயம் தானே, அது பயப்படுத்துக்கு இருக்கா இல்லைன்னு தெரியாத மேட்ரு செய்தா பயப்படணும். இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. சரி, இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை அதான் மேட்ச். வரா, ஏதோ குஷ்டி ஏதோ யூஸ்வலாக டெலாக்ஸ் செய்யாதீங்களா? பெருசாக எதனா பண்ணி செட்டில் ஆகும். அதெல்லாம் பண்ணிடலாம். இந்த மூன் ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல? ஏய் மூன் ரைஸ் இல்லாத நான் சொல்ல பாரு, வேற ஏதோ போடுது. ஆ சன்ரைஸ்ல இந்த போடுது பாரு. ஆ சன்ரைஸ் அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, நம்ம போட்ட மாதிரி அங்கே எல்லா பிளானும் ஓகே தானே? ஏய் எல்லாம் அங்கே பீதியில் இருக்கானுடா. இங்க கேளு, இந்த வாட்டி போகிறோம் கரெக்டாக கோல் அடிக்கிறோம், மிஸ் ஆகிறோம். ஹலோ டேய், மேலே தானே வந்துட்டு இருக்கோம். இல்லை ரெடி இல்லை, நான் ரெடி. கரெக்டாக கேளுங்க, தெளிச்சு உங்களை உடிச்சு விடுவேன். அதான் உங்களுக்கு கரெக்டாக வந்துருங்க. ஒரு லைன்ல இருக்கு, சொத்து போயிடாதீங்க. And the demons and the evils are in the flag. என்ன சொல்ற நீ? பாத்துருவா போ. என்னாச்சு, பழத்த பூச்சி ஜூஸ் யூஸ் போட்டாங்களா? சதீஷே, சதீஷ், தெரியல. சரி சமாளிக்கலாம். பிரியா நீ வந்து இருக்கியா? பிரியா எங்கடா போனீங்க?
ஃபினான்ஸுக்கு ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்களையே ஏமாத்தி பணம் பண்ணிருப்பீங்க? நீங்க எல்லாம் ஒரே கும்பலாடா. பேயா ஒருத்திக்கு வேஷம் போட்டு பயமுறுத்த வச்சு அதை ஓட்டுற மாதிரி ஓட்டி எங்ககிட்டே பணம் போடுங்கிறீங்களா? என்ன பார்த்தா காமெடியா இருக்கா உனக்கு? இல்ல சார், நான் உனக்கு கிடைச்சது வரப்பிரசாதமா? வாங்கிக்கோ அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். ஒரு சூப்பர் மேட்டர் சிக்கிச்சுனே. செந்தில்நாதன் பேய் பிசாசு கெட்ட சக்தி இருக்க ப்ராஜெக்ட் எல்லாம் கை வைக்கிறது இல்லையா? பேய் பிசாஸ். அது மட்டும் இல்ல, இப்ப கூட பக்கத்துல ஒரு மில்ல இந்த மாதிரி மேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டானே. அப்புறம் விசாரிச்சதுலாம் தெரியுது, அவன் ஜாதகத்துல அப்படி ஒரு ஆப்பர் இருக்கானே. என்ன தேவலமா மாட்டி விட்டீங்க? ஓனர் அடுத்த வாரம் ஊருக்கு போறான். அன்னைக்கு மட்டும் விட்டுட்டோம் அந்த இடம் நம்ம கைவிட்டு போயிடும். அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலானே. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணா. பேய் ஓட்டுறவன்ல கிளம்பு கிளம்பு நீ பேய் கிளம்பு. சார் பேயோட அசிஸ்டன்ஸ். ஓ போ சார் அச்சுறேன் சார். கிளம்பு. ஓகே போ. நல்லா பண்ண சொல்கிறாங்க. தேங்க்யூ சார். நீ யார்? செல்லப்பா சார், ஜோசப் செல்லப்பா. நீ என்ன பண்ணுற? நானா சார்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் ஒரு பெரிய ஒப்பனை கலைக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு சுந்தரிகள் ராத்திரி நேரத்து பூஜையிலே அண்டா குலாவி தாயா பேயா இப்படி பல வெற்றி படங்களும் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அதனால தான் தம்பியோட என்னை கூப்பிட்டாங்க. ரெண்டு ஹிந்தி படத்தில் கூட பேச்சு வந்துருக்கு சார். ஹம்ம பேய் கோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குச்சு குச்சு பிசாசைய ஹாலிவுட் வரையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ காஞ்சூரிங் தமிழில் டப்பிங் இருக்கிறாங்க பாருங்க, அதுக்கு நான் தான் சார் மேக்கப் மேன். சொல்ல போனா பேய் மேக்கப் ஸ்பெஷலிஸ்ட் நான் தான் சார். அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்து நீங்க பயந்துக்கல, பயந்த மாதிரி இருந்தீங்கல்ல, அதுக்கு கை பண்ண நான் தான் சார். அவாடு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க மூஞ்சியில் கூட பவுடர் நிறைய இருக்கு சார். அது தொடர்ந்து என்னாச்சு? ஹலோ கேட்டேன். ஆமா நான் தான் கேட்டேன். பேசிட்டு இருக்கீங்க. டக்குன்னு போட்டு நீங்க இருக்க. இது வேற ஒன்னு அசிங்கமா நீட்டு முதல்ல எடுத்து உள்ள வை. எல்லா கல்லையும் இந்த மாதிரி ஒன்று வச்சிருது. சரி முடிச்சு சீக்கிரமா நேரில் பேசிக்கலாம். ஓகே. யாரா? பிரியா தான். ஆடிஷன் முடிச்சுட்டு நேரில் வரேன்னா. அந்த ஆள் என்ன மச்சான், நம்மளெல்லாம் விட்டு செல்லப்பா மட்டும் பிடிச்சி வச்சிட்டான். அந்த ஆளால் அந்த ஆளுக்கே பிரயோஜனம் இல்லை. என்ன பிளான் பண்ணுறானே தெரியலையே. சரி விடு, ஒரு தலை கம்மியாச்சு, நம்ம பேமெண்ட் மிச்சோம். ஆ அண்ணா இல்லை மச்சி, அந்த ஆள் என்னமோ யோசிக்கிறான், என்னன்னு தான் தெரியல. நான் புஷ்ட மச்சான், அந்த ஆளுக்கு சினிமாவில் ஹீரோ நடிக்கணும்னு ஆசை, அதனால தான் மேக்கப் பண்ண உசார் பண்ணி வச்சுக்கிறோம். பத்தியா போன்ற இருக்கும் மச்சு. ஏன் கையில் காசு இது என்ன பண்ணுறது தெரில. சினிமாஸை யாரை தான் விட்டுது? அவன் நம்மளை வச்சு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான். ஏய் பெருசாம இந்த ஆளுக்கே ஃபோனை போட்டு கேளு. அப்படின்ற போட்டு கேளு. ஹலோ, நான் தேவ் பேசுகிறேன். இல்லை செல்லப்பா இன்னும் வரவே இல்லைங்க. நாளைக்கா? எத்தனை மணிக்கு? ஓகே.
என்னடா அந்த ஆள் பூந்தமல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ் வர சொல்றான் நம்மள என்னத்துக்கு வேற எதுக்கு கொளுத்து வேலை செத்துக்குதான் அதுக்குதான் அப்பயே சொன்னேன் கால்லாம் வெள்ள வேலையாகுது என்னை தனவிடான்னு இப்போ பாரு என்னென்ன ஆஃபர்லாம் வருது எனக்கு வேற பேக் பெயின் டாக்டர் பாண்டதுக்கு என்ன பண்ணுது 10 மணிக்கு சரி நீ வெய் நான் அப்புறம் பேசுறேன் சார் எங்க செல்லப்பா எங்க சார் எவ்வளோ நாளாக இந்த ஃப்ராடு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க பேசிக்கலி ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் சார் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி தான் சுற்றிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி எதனா ட்ரெண்டிங்காக பண்ணலான்ட்டு பேயை வச்சு எதனா செட்டில் ஆகலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளே உங்ககிட்ட மாட்டினோம் சார் போலீஸில் மாட்டி எப்பயாவது உள்ளே போயிருக்கீங்களா சார் சார் நோ வே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக எஸ்கேப் ஆகிடுவோம் சினிமாலாம் வரா மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் சார் மாட்டிக்கிட்டோம் ஏண்டா ரியல் எஸ்டேட்டில் நான் இந்த லெவல் வரதுக்கு எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பேன் என்கிட்டயே ஃப்ராடு தனம் பண்ணுறீங்களா ஒரு 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 கால் ஒரு கால் போதும் உங்கள் எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன் பார்க்குறீங்களா ஐயோ சார் வேணா சார் நானே ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கேன் சார் பெரிய ஹீரோயினாக இருந்தான் சார் வந்தேன் தம்பி ஸ்டடீஸ்க்காக தான் இவங்களோடலாம் சேர்ந்து சார் என்னை விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார் ஏய் குமார் சொல்லுடா ஆமாம் சார் ஆமாம் சார் நாங்களாம் ரொம்ப ஆமாம் சார் போலீஸ் கிட்டலாம் போயிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் போலீஸ் கிட்ட போவேனா நான் சொல்றபடி செய்யணும் சார் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் சார் நவச்சே சரி நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் இங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் நான் சொல்ற இடத்துலயும் பண்ணணும் பாண்டிச்சேரி ECRல ஒரு பழைய ஸ்கூல் ஒன்னு இருக்கு அந்த ஸ்கூலை வாங்கி ரெசார்ட் கட்டுறது தான் என்னோட பிளான் ஓனர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் செந்தில் நாதன் ஒருத்தர் இருக்கான் அந்த செந்தில்நாதனை பேய் இருக்குன்னு நம்ப வச்சு அவன் அங்கிருந்து ஓட வைக்கணும் அந்த ஸ்கூல் எனக்கு சொந்தமாகணும் பண்றோம் இது எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் பட் இது நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி தரோம் ஆனால் ப்ராஜெக்ட் கேட்ட ஷேரை நீங்கள் தரீங்கன்னா மட்டும் டீல் ஓகே என்ன சொல்றீங்க வேலையை ஆரம்பிங்க சார் செல்லப்பா எங்க சார் உங்க செல்லப்பா உங்க ஜீப்ல தான் இருக்கான் ஜீப்லயா போங்க ஏய் போலாம் சிங்கத்தை காட்டில் பார்த்துருப்பேன் ரோட்டில் பார்த்துருப்பேன் ஏன் கூண்டில் பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன் ஓங்கி அடித்தா ஒன்டர்டெயின் வைட்டா பார்க்குறியா 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 சக்தி நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல அசிங்கமாக இருக்கிறன்னு நினைக்கல ஏதோ நடந்துருமான்னு பயமாக இருக்குது அதே இன்னொரு தடவை நான் உன்னை இங்கே பார்த்தேன் பார்த்த இடத்துல குழி தோண்டி பொதுக்கிடு நான் ஒரு தடவை சொன்னேன் ஒரு தடவை சொல்ல விட மாட்டேன் யாரும் உனங்க சார் வெல்கம் சார் சார் ஆல் டைரக்டர்ஸ் வெல்கம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணி இறங்குறாரு ரீ டைரக்டரோ பெயிண்டில் ஆச்சாச்சு சார் ஹலோ சார் ஹலோ சார் ஹலோ சார் வெற்றிவேல் சார் இங்க கியூட்டா பாய் இருப்பான்னு சொன்னாரு அது நீங்க தானா பார்த்தா தெரியல நான் தான் சார் அது ஹலோ சார் ஹை கியூ தேங்க் யூ சார் ஓ நீங்க தான் பழனி அண்ணாவா ஐயோ பழனியோட அண்ணன் நான் இல்லைங்க நான் தான் பழனி லால் ஜஸ்ட் ஜோக்கு ஏன்னா எனக்கு கொஞ்சம் நகைச்சுவை நரம்பு கொஞ்சம் அதிகம் அதான் மச்சான் இந்த நரம்பு எங்க இருக்குன்னு மட்டும் தேடேன் பிளேடு போட்டுறேன் வெற்றிவேல சொன்னாரு நீங்க படம் முடிக்கிறதுக்காக லொகேஷன் பார்க்க வரீங்கன்னு பாண்டிச்சேரியில் படம் எடுத்தீங்கன்னா செம்ம இட்டு சார் சார் இதுல யார் சார் டைரக்டிங்க பார்க்கும் போது டவுட் பட்டேன் சார் வெல்கம் சார் ஆமா அப்ப நீங்களா யாரு உதவி இயக்குனர் உதவி இயக்குனரா 80s இருந்து இருப்பார் போல் சாரி பைதபாய் என்னை பற்றி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என் பேர் பழனி என் ஊரும் பழனி என் ஊரில் எல்லாருமே என்ன உள்ளூர் நாயகன் உள்ளூர் நாயகம் தான் கூப்பிடுவாங்க ஆனால் என்னோட ஏமு உலக நாயகன் ஆகணும் தான் ஏன்னா நான் ஒரு பான் ஆர்டிஸ்ட் என்னது பான் ஆர்டிஸ்டா அதான் அந்த குழந்தைந்தே நடிப்பாங்களே சிம்பு ரித்திக் ரோஷனு ஹாலிவுட்ல கூட இந்த தாம்ஸ் க்ரூஸ் நில்லி நோட்டு காப்போ அர்னால்டு சேவராய் சார் ஆல்பர்ட் சீனோ எக்ஸெட்ரா பான் ஆர்டிஸ்ட் அப்படிதான் எங்கள் ஊர்லேயும் சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் லொக்கேஷன் எங்கே பார்த்துக்கிறீங்க ஒரே லொக்கேஷன் தான் பாண்டிச்சேரி பழைய ஸ்கூலு என்னது பழைய ஸ்கூலா என்ன பழைய படமா எடுக்க போறீங்க சார்
பாண்டிச்சேரியில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு பழைய ஸ்கூலுன்றீங்க. ஏன் படத்துக்கு அதான் தேவைப்படுது. அப்போ டைரக்டர் நீங்கள் ஐடியா பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். சார், உங்கள் படத்தில் ஏதாவது காமெடி ரோல் இருக்கா? ஒய்எம்இ ஆஸ்கிங் பிகாஸ் நான் நிறைய டப்பாஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சார். பேமெண்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 இயர் டேட் கொடுக்குறேன், நல்லா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அவசியமே இல்லை. 580s ஏன்னா எடுக்க போகிறது பேய் படம். ஏன் சார், பேய் படத்தெல்லாம் காமெடி பண்ண மாட்டீங்களா? பேயை வச்சு கூட காமெடி பண்ணிடலாம், ஆனால் ஒன்றை வச்சு இந்த பேக்கப்படி முடியாது. டார்லிச் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பேய் வச்சு தான் நம்ம போட்டின்னா மாவனை பேயா நானான்னு பார்த்துறேன்டா சார். 80s சார். நீங்கள் கவலைப்படாதீங்க தலைவரை, நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன் தலைவரை. இந்த வாட்டி நாம தான், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், வைங்க. கண்டிப்பாக நாம தான் வருவோம். சரி, ஆ நல்லது. அண்ணா, ப்ரெஸ் மேட்ரு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே. முடிஞ்சிச்சா? அடே, நான் சொன்னேன் அந்த பழைய ஸ்கூலில், நீ அந்த சர்வேயர் போய் பார்த்துரு. சரிண்ணா. சரியா? சரி, கூட யாரை கூட்டு போ. ஆ, கூட்டு போறேன். போ. அடே, முதல்ல இதை பார்த்து. ஆ, ஓகேண்ணா. போ. கவலையப்படாதான். கிடையாது. வெறும் பவுடர் போடுற வேலையை மட்டும் பாரு, சரியா? கட். பரவாயில்ல, இடம் நல்லா பெருசாக நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா விளையாடலாம்ல. ஏன்டா அதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க? உள்ளே போய் பார்ப்போம். இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஓனருங்கடா போகணும். ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை. ஓனர் என்ஆர்ஐ. என்ஆர்ஐயா? நார்த் இந்தியன்ஸு. பார்த்தியா பிரியா, சைட்டு அழகாக லேண்டை வாங்கி போட்டு கட்டி விட்டு சகப்பள்ள கட்டி வச்சு செட்டில் ஆகிட்டேன் நினைக்கிறேன். ஐம்பது நிற்குதுங்க இது. படிக்கல, ஆனா எங்க ஊர் ஸ்கூல்ல கொஞ்ச வருஷமா மணி அடிச்சுக்கிறேன். நான் மணி அடிக்கிற ஸ்டைல பார்த்து அதே ஸ்கூல் பிடி டீச்சர் என்னை சைட் அடிச்சுக்கிறாங்க. அந்த டீச்சர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உன்ன மாதிரி யாரும் திறமையா மணி அடிச்சதுலடா செல்லப்பா அப்படின்னு செல்லம்மா என் கண்ணத்துல தட்டிட்டு போயிட்டான். அன்னையிலிருந்து மணி அடிக்கிற கவனம் எனக்கு செதற ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து நான் சரியா மணி அடிச்சனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனா அந்த டீச்சரை நான் நல்லா சைட் அடிச்சேன். அதே டீச்சரை சைட் அடிச்ச ஹெட் மாஸ்டர் என்னை அடிச்சு வெளியே துரத்தி விட்டார். பழைய நினைவுகள், ஓல்டு மெமரிஸ் இந்த ஓல்டு ஸ்கூல். ஆனா அதுல இருந்து மணியை நான் தனியா தாண்டா. குமாரே, டேய் சதீஷே, தனியா புலம் போட்டு போயிட்டாயில அந்ததா ஞாபகம் நெஞ்சிலே. எல்லாம் போச்சு. எங்கள் தாத்தா ஒரு காலத்தில் ஊரில் இதோட பெரிய சொத்துலாக வச்சுருந்தாரு, பெரிய ஸ்கூலு, அப்புறம் ஃபேமிலி ஏமாத்திட்டாங்க, எல்லாத்தையும் குத்துட்டு நானியாக போயிட்டார், தெரியுமா? எல்லாம் போச்சு. இது முட்டு படம் கதை, என்கிட்டயே வா.
ஏ அங்க போறா. டேய் எங்கடா இருக்கீங்க குமாரே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சவுண்ட் வச்சு நம்ம பயமுறுத்திடலாம். அது மட்டும் போதாது. அப்புறம் யோசிப்போம். ரவி வித்யா, தேவா வித்யா, அருள் வித்யா, ஆனந்த் வித்யா. ஒரு பொண்ணை தான் இத்தனை பேர் வளைச்சு வளைச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த பொண்ணு எவன் கூட ஆட்டிட்டு போட்டு சுத்தி இருக்கோம். இல்லடா, அவனை எப்படின்னா இங்க வர வச்சு வச்சுக்கேன், செம்ம பயன்பட்டு விடலாம். வீடா பக்காவது என்ன சொல்றீங்க? அந்த அந்த பல்ப்லாம் அங்கே கட்டிடலாம், பெஜராடுவாங்க. முடிஞ்சதா? எல்லாம் பார்த்துட்டேன். பிரியா எங்க? நான் பார்க்கலையே. ஐயா கூட தானே வந்தா? நான் பார்க்குறேன். சே, அசிங்கம் அசிங்கம். பாத்ரூம், லிஃப்ட் எல்லாத்துலேயும் அசிங்கமாக வாங்கிட்டு போயிடறானுங்க. இப்போ வரைக்கும் இப்போ ஏய் பா, மேத்ஸு மேத்ஸா? அங்கே ஒன்று இப்படி போதே, அது அது இல்லையா? அது ஷேப் வர அதே மாதிரி இதில் அது இல்லையா? போடா. சரி சரி. கேளுங்களேன், Django, Nightshade, Phone Booth Returns, The Grillway, The Eyes. அப்புறம் இந்த ஜேம்ஸ் கேமராமேன் ஒரு படம் பண்ணாரு, சாஸ், டொமேட்டோ சாஸா சில்லி சாஸா? அதை நான் கேமராமேன் கிட்ட தான் கேட்டு சொல்லலாம். அப்புறம் இந்த ஸ்பில் பேக்கர் ஸ்பீக்கர், அவர் ஒரு படம் பண்ணாரு, ஜெராக்ஸ் பார்க். ஜெராக்ஸ் பார்க், அதான்ப்பா இந்த பெரிய பெரிய ஓனா மண்டையெல்லாம் வச்சுக்கணும், ஊருக்குள்ள எல்லாரும் ஓட விட்டு அடிக்குமே. ஜுராசிக் பார்க், அதே பார்க்கு தான்ப்பா. நீங்களும் பேய் படம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் போட்டு காட்டுறேன். அதுல எவ்வளவு சீன் திருடணும் திருடுங்க. தி காஞ்சிபுரம், தி பேஸ்ட் ஆர் டூ ஆக்சிடென்ட், பியூட்டிஃபுல் மூவி. அது இப்படி போடு, டைட்டிலே ஓடினது. ஆமா பழனி, இந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் என்னது? 13. ஏங்க கேக்குறீங்க? சூப்பர் நம்பர். அங்க பாப்பா பேய் எப்படி கேஞ்சிட்டு. யோ,
நன்றி சீர. எனக்கு இந்த திகில் படம் பார்த்தா ரொம்ப சிரிப்பு வரும்பா. அதுல இந்த பேய் படம் ரொம்ப காமெடியா இருக்குப்பா. போடு அடுத்தவன விடாத ஓடு அப்படியே சாவடி. பத்தியா கது பின்னாடி ஏம்பா பயமா இருக்குதா? நான் உன்னா ஒரு காமெடி சொல்லட்டுமா? சாமி படமே நல்ல காமெடியா இருக்கு. நீ பாரு உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரிஞ்சு நீங்க நிறைய காமெடி பண்ணுவீங்க. வாங்கிடுவான் இவனுங்க எப்படியாவது ஒரு விகாரமான கெட்ட போட்டு காட்டுவோம். ஏன்னா நீ ஒரு ஃபேன் ஆர்டிஸ்டா, வேஸ்டி போட்டு டப்புன்னு கெட்ட மாத்திரப்ப. சரி என்னன்னு போய் பார் செல்லப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ அப்படியே உட்காந்துரு. எங்கடா முடிஞ்சிடுச்சு. பழனி பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றான். நல்லா பண்ணு மாதிரி இருந்துட்டு நீ ஃபேன் ஆர்டிஸ்டா. நம்ம ப்ராஜெக்ட் இது ஒரு டெரர் மேக்கப் தேவைப்படுது. கெட் ரெடி கோ ப்ரிபேர். ஸ்டேட் விருதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அடுத்து நேஷனல் அவார்டுக்கு நான் ட்ரை பண்றேன். பிரியா அடுத்த டெஸ்டுக்கு வா போவோம். ஓ செல்லப்பா வா. அந்த விருதுல உனக்கு பங்கு இருக்கு வா. பாடி ஸ்மெல் வந்துச்சே. மூச்சு இல்ல அதான். இதாவது மச்சான் காலி போயிச்சு. இது ஒண்ணும் பண்ண முடியாது. போய் எரிக்கணுமா இல்ல பொடிக்கணுமா? ஆ வேல வா. இத அப்படியே இங்க விட்டு போலாம் மச்சான். நான் இங்க தூக்கி போடுவோம். ஏதோ ராசி மாத்தி இங்க போச்சுனே. ஐயா ஹலோ. நாளைக்கு காலையில் செந்தில்நாதனோட ஆளுங்களும் சர்வேயர்ஸும் அங்கே வராங்க. நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணீங்கன்னா விஷயம் செந்தில்நாதன் காதுக்கு போயிடும். ஓகே ஓகே நாங்கள் பார்த்துக்கோம். என்னடா மேட்ரு? செந்தில்நாதன் ஆளுங்களும் அந்த சர்வேயர்ஸும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வராங்களாம். ஆ நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்கள பயமுத்தி ஓட விடணும். ஓட விட்டுருவோம். நானே போன் அடிக்க என்ன இது என்னன்னு போய் பாரு.
பல்பு தாரா உடைதுன ஏதோ இருக்குடா வாங்கின. என்ன நடக்குது சார்? இரியா ஏதோ காத்து கருப்பு மாதிரி தான் இருக்கு. சொல்லு செந்தில்நாதா, பழைய ஸ்கூல் ஒன்று விலைக்கு வருது, அதை பார்க்க நான் பசங்களையும் சர்வரையும் அனுப்பிச்சு வச்சேன். அவனுங்க என்னன்னா பேய் இருக்கு பிசாசுக்கு ஒரே புலம்பிட்டு இருக்கானுங்க சாமி. பேய் பிசாசா? அப்படிதான் சொல்றாங்க சாமி. ரொம்ப குழப்பமா இருக்கு சாமி, நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். செந்தில்நாதா, உன்னோட ஜாதகப்படி கெட்ட சக்தி இருக்கிற இடத்த வாங்க கூடாதுதான் இருக்கு. இருந்தாலும் நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதையும் யோசிக்காத, நாளைக்கு போய் பார்ப்போம். சரிங்க சாமி. வேண்டன சாமி வரேன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு நைட்டு போறோம். என்னது சாப்பிடுமே 30 நாள் எடுக்கிறாயா? இருக்கிற கடன்லாம் அடைச்சிருண்டா. ஆனா ஃபீச்சர் ஃபிலிம் பேய் படத்தில் மாட்டிக்கிட்டேன். சுட்டுக்கினே இருக்கானுங்களே. ஹலோ, அதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். கேஷ் மேட்டர் என்னாச்சு? செந்தில் நீ கேக்குற நேரத்துல ரிச்சிகள் ரெடி பண்ண முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நான் கோஆர்டினேட்டர் கிடையாது. ஐ அம் மேக்கப் மேன். இட் இஸ் இம்பாசிபிள். சரதரலாம இம்பாசிபிள் இம்பாசிபிள். ஏய் கொஞ்சம் மொச்சு பாரு. ம், கேவலமா சிரி. பே மேக்கப் போடு போடனா? எது நான் பே மேக்கப் போட குடிச்சாத மாதிரி இருக்கண்டா? சின்ன பசங்களே பேட மாட்டாங்க. செந்திலா எப்பற போய்டுவான்? ஏய் இவன் கரெக்டா பண்றான் இல்ல? நானும் அத ஃபீல் பண்ணேன். காமெடி பண்ணாதீங்க. பே மேக்கப்லாம் எப்படி வந்துச்சு? பின்னென்ன ஒரு அவதார், அயன் மேன், டெட்பூல், கேப்டன் அமெரிக்கா, இன்னும் ஹல்க்லாம் இருக்குல்ல. நீ கேம் ஆடு. ஆனாமா, உங்க நிலைமையில வச்சா எனக்கு சங்கடமா தான் இருக்கு. என் திறமைக்கு உங்க மூஞ்சிய எதை கொடுத்தாலும் நான் மேக்கப் போட்டுருவேன். ஐ வில் புட் மேக்கப், ஐ வில் மேட்சிங். அது அண்ட காக்காவா இருந்தாலும் சரி, இல்ல ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி, நீங்க ஷார்ட் புட் திரி போடுவீங்களோ இல்ல இங்கி பாங்கி தாங்கி விளையாடுவீங்களோ,
மூணு பேர் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு யாராவது ஒரு ஆள் என்கிட்ட வாங்க. ஐ ஆம் வெயிட்டிங். சொன்ன அந்த பழைய ஸ்கூலு தான், பசங்க தான் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்றாங்க. பேயாவது பிசாசாவது எந்த கெட்ட சக்திக்கும் பயப்படக்கூடாது செஞ்சுனாதா. அரவோ அடே வாங்கடா. முழுசா பேயா மாறி இருக்கிறத செல்லம்மாவை பார். பூ வச்சுக்கல, பொட்டு வச்சுக்கலோ, நமக்கு வராதுன்னா கேட்கிறாயா? மூச்சு விட கேப்ல, மூச்சு தூக்கட்டா. முட்டசிவா கட்டசிவாடா கேளு. இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். எதிர்பார்க்கலையில நான் திரும்பி வருவேன் எதிர்பார்க்கலையில, அதுவும் இப்படி வருவன் நீ எதிர்பார்க்கல. இல்ல இல்லையா, எதிர்பார்க்கல. நீ இவ்வளவு கேவலமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவனு எதிர்பார்க்கல. ஏன்டா பேய் மேக்கப் போட்டு என்னை சாகடிக்கிறீங்க? தாங்க முள்ளடா. டேய் உன்னை ஷேவ் பண்ண சொன்ன மீசி எடுக்கல நீ. பேய்னா எப்ப பார்த்தாலும் கும்பலே தானா? ஆம்பளை எல்லாம் சத்தா எங்கடா போவாங்க? பேய் ஆக மாட்டாங்க. அதான் இது லாஜிக்கா. கண்டுபிடிச்சாங்க அவங்களாம் வந்துட்டாங்க. நீங்களா ரெடி இல்ல? இந்த புடி இந்தா லைன்ல இருங்க, நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. ஏகுமாரி வாஸ்டர் போ. கேடி இன்வெஸ்ட் செல் சொல்றா. ஓகேடா. தெரிக்க விடலாமா? அது ஏற்கனவே தெரிச்ச மண்டடா. நான் கிளாப் வாங்க ட்ரை பண்றியா? பயா பண்ண விட மாட்டேன். தவறடா, எங்கடா வாங்கி இந்த சவுதி முடி ஹெவி ஜாக்சன்டா. நல்ல வேலை அப்படி போலாம்னு எனி வெற்றி போறது. சாமி வாங்க வாங்கடா. சமே இந்த இடம் எப்படி இருக்கு? இந்த ஆளுக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, நைட்ல இரும மாடா தெரிய போகுது. நல்ல இடம் செண்டில்லாதா? இந்த இடத்துல எந்த அமானுஷ்யமும் சூப்பரா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. ஒரிஜினல் நாயே தோத்துருண்டா. சத்தம் வருது மார்கழி மேல போலாம். சாமி வரவோ சம்பவம் அவனுக்கு படிக்கிட்டே மேல வராங்கடா. நீங்களா ரெடியா? உடனடி பசங்களை ஏன் செஞ்சுலாம் தான் கூப்பிட்டு வர்றேன். ஏதாவது பூச்சி சத்தமா இருக்கு சிந்தி. நீ வா. அப்படி இருந்தீங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத சிந்தி, நான் இருக்கல. வா. நீங்க
சாமி நீங்க போங்க. செல்லப்பா செல்லப்பா. செல்லப்பா. பேய் மாதிரி பார்க்க சொன்ன பெருச்சாலி மாதிரி பார்க்குற பெருச்சாலியா? யோ உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் செவத்து பின்னாடி ஐஸ் பாய் சொல்லிட்டுருக்கியா? நோ ஐ ஆம் பர்ஃபெக்ட். இப்போ ஒரு பத்தின வர மாதிரி காமெடி பண்ண உன்னை தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். காமெடியா? ஏண்டா எவ்வளவு சீரியஸாக ஆர்ஆர் பண்ண ட்ரெய்லர் மாதிரி உன் முன்னாடி வந்து நிற்கிறேன், உனக்கு காமெடியா தெரியுதா? ம், மறுபடியும் காமெடி பண்ண போயா? எங்கடா இருக்கீங்க? ஏய் கீரடா, அந்தால இப்போ தான் வந்தா, நீ வேற கத்திக்கிட்டே இருக்கடா. என்னோட மேக்கப் வேல்யூ தெரியலடா, வாங்கடா போயா. வாங்கிட்டேன் போங்கடா. எவ்வளோ உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெட்டியாக பேசிட்டு போயிரு. டே ரசிக தெரியாதீங்கப்பா. என்னயா பேய் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பரதநாட்டியம் போஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னது போஸ் குத்துனுக்குறானா? நான் இங்கே பக்காவாக தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த பன்னாடையை பயப்படலன்னா நான் என்ன பண்ணுறது? உன்னை பார்த்தா தானே பயப்படுறதுக்கு. இப்போ பாரு என்ன நடக்குது, எப்படி பயப்படுறாங்க மட்டும் பாரு. சதீஷ் குமாரி ஒரு நிமிஷம் இரு. சாயாலுமே பசிக்கு வாங்கி வச்சுட்டேன். போடா. நான் சொல்றத உரிமையா கேளு. அங்க ஃபர்ஸ்ட் சொதப்பின மாதிரி சொதப்ப கூடாது. சரி, கரெக்டா அவங்க வரும்போது நீ அவங்க எதிர்க்க போய் நின்னு பயம் பொருத்தினா வேலை முடிஞ்சிடும், நம்ம கிளம்பலாம். ரொம்ப சிம்பிள், டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம். டைமிங் மட்டும் நீ பாத்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். டைமிங் டைமிங் ஆமா. யாருக்கிட்ட தானே பெரிய தெரியும். டைமிங் அவங்க டைமிங் 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 போச்சு. பார்த்த பார்த்து கெட்ட வார்த்தை தெரியுமா? உன்னை நீயே நாலு கெட்ட வார்த்தை சொல்லிக்கோ. இதெல்லாம் இவ்வளவு கேவலம் தெரியுமா? பீமர்னா மேக்கப் போட்டிருக்கல, அதான் வேணாம். அவங்க பார்த்து அவங்க எதிர்க்க போய் நின்று அவங்களை கூப்பிட்டாவது பயமுறுத்து, புரியுதா?
நீ பண்றதே பயமா இருக்கு. பயமுத்து பயமுத்து. ஐயோ பாவம், நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். இனிமேல் என் நடிப்பு நம்புறதோட என் மேக்கப் நம்புறா. Hardware never fails. இங்கே வேலை முடிஞ்சது, அவனுக்கு ஓ ஃப்ளோர் தான் வரணும்னு நினைக்கிறேன். டார்க் ஃப்ளோர் இருக்கா? சரி வரட்டும் வரட்டும். சரி வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். செந்தில்நாதா, நாங்கெல்லாம் எத்தனை பேய்களை பார்த்துட்டு வந்திருக்கோம், நீ என்னடானா? என்னடா திரண்டு உருண்டு ஓடுது? எலுமிச்ச படம் சாமி. என்ன செந்தில்நாத, நீ எப்படி பண்ற? ஒரு வேளை சொல்லத்து உண்மையா இருக்குமோ? ஆஃபர்ல உடையறானா? ஒன்னு வச்சா இன்னும் சவுண்ட் ஃப்ரீயா? சொல்லுங்க, உண்மையா இருக்க போதியா? நான் பேர் சொல்லலடா, கூட்டிட்டு வந்து சாவடிக்க போதில்லடா. போயிலடா சாமி. சதீஷே, குமார் அவனுக்கு ஓட்டானுங்க. சரி உடனே அந்த பெரிய ஹாலுக்கு வாங்க. ஹலோ. ஆ, நாங்கள் பிளான் பண்ண மாதிரி செந்தில் நான் பயமூர்த்தியோடு விட்டோம். கண்டிப்பாக இனிமேல் பக்கம் வரவே மாட்டான். அப்படியா? ஓகே. ஏய், அதால் கிளம்பி இங்கே வந்துடுறானா? முதல்ல வந்த பைசா கிளம்பிடா. ஆமாடா. சரி, ஏடா அதெல்லாம் இருக்கட்டும், கண்ணாடியே நான் தான் ஓடிக்கிறேன். உங்களா ஓடிக்க சொல்லுது? எனக்கு அதிகம் விட்டா மச்சான், நிறைய சத்தம் கேட்டுது. நீ அதெல்லாம் வச்சடா. அப்பனா அது எக்கோ சவுண்டா இருக்கும் மச்சான், இங்க வச்சா அங்க கேட்கல அது மாதிரி. சரி, அதை விடு. பிக்கல் சவுண்ட் எல்லாம் கொடுத்து ஓவர் ஆக்டிங் பண்ணது யாரு? ஓவர் ஆக்டிங்ல நான் இல்லப்பா. யாரு? அப்பனா அது செலப்பாவதாரம்.
அது நான் இல்லப்பா. இப்படி தெரிஞ்சு ஓடுறாங்க எப்படி? டைமிங் டைமிங்லாம் சரி, நீ கேட்டது டைம் தான் சரி. இறங்கு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சாமி யாரோ அவன் யாரும் எப்படி தெரிச்சு ஓடுறாங்க பத்தியில? என்னமோ டைமிங் டைமிங்னா போட ஒரு ஐஃபை போட முடியா? சரி நீ போற. சரி கோச்சி, அது கோச்சி நீ போடு. கேட்டியடா? பிக்கல் சவுண்ட். கஷ்டப்பட்டு கலகுதா பணம் முக்கியம்டா, பணம் ஆயிரும் வாங்கடா போலாம். ஏ ஆமாடா இப்படி பண்ணலடா. டேய் வாடா, நீ வா திருந்த மாட்டே. இரு சாரா. டேய் 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 நில்லுடா, டேய் சொல்றத கேளுடா. பிரியா, பிரியா மணி, பிரியா ஏய் முதல்ல இந்த தூட்டு கிளம்ப மாட சொல்ல, கிளம்பலாம் கிளம்பலாம். ஏய் வீடு ஃபுல்லா தெரிய போதா? பிரியா காணோம்டா. பணிய கேட்க வேண்டியதானே? நீ அவனு வீட்டு இல்லடா. சரி டக்குனு ஒரு போன போடு. போனு ஃபோன் போட்டு ஃபோன் குடுறா. எங்கடா போய் பாவ? பதறாத, இங்கதான் எங்க இருப்பா. ஹலோ, ஏ பையன் எங்கடா போன? வெற்றி வேலைய வந்துட்டு இருக்காருல, அதான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். சரி, பிரியா எங்க? உங்களை காணும் சொல்லி ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னாங்க. என்ன சார் ஆச்சு? சார், என்னமா
பிரியா நம்ம தேடி ஸ்கூல் போயிருக்கடா. ஸ்கூலுக்கு ஓவரா மேக்கப் போட்டு கலக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்க போலாம். என்னடா வாங்க போவோம். பிரியா நம்ம தேடி ஸ்கூல் போயிருக்கலாம். மாதாவே என்னடா மறுபடியும் பயப்படுத்துறீங்க? திரும்ப நாங்க போக முடியாதுடா. வேணாடா, நாளைக்கு காலம் கூட போயிருக்கோம்டா. போக முடியாது. திரும்ப போகணுமா? வேணாடா ராத்திரியில பார்த்தா தான் இந்த பில்டிங்கோட அட்மாஸ்பியர் தெரியுது. பயங்கர நட கொடூரமா இருக்கேடா. அவசியம் போடுமா? பெசம இங்கே தெரியா போட்டணும். நானே தெரியுமா வரேன். உனினா வந்தது வேற. உன் தைரியத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கூப்பிட்டு பிரியா. பிரியாவை கூப்பிட சொன்னா கபடிக்கு ரைடு போற மாதிரி இருக்கிறாட. மொத்தமா ரைடு கூப்பிடறானே. கபடி விளாட முடியல. ரொம்ப நல்ல தெரியலையே. உள்ள போய் வாயா? அந்த பழனி பண்ணி புஞ்சி பேச்ச கேட்டு மறுபடியும் தப்புடா சொல்றா. அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இருந்தது. ஆஸ்பத்திரி போய் அவன் போய் மறுபடியும் போய் விசாரிச்சோம்னா என்னன்னு தெரியல. ரிஸ்க் எடுக்காதீங்களா? என்னைய விட்டுருக்கடா. பேய் வீட்டுக்கு வாட்ச் பண்ணுவாங்க எல்லாம் பார்க்குறாங்களே. அவசியம் போடுமா? முடியும் நான் அதை. சரி இங்கிலீஷில் கேட்குறேன். அவசியம் இன்சைட் போய்க. ஒளி ஓடுறா. சாதாரண கேமராட்டம் தான்டா. விக்கிக்கிட்டு இருக்கல. டக்குனு நம்ம முழுக்க வந்து நினச்சிட்டு வச்சுக்க. இந்த தண்ணியை கொடுத்து நான் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறேன். மூஞ்சி அடிக்காமல் நம்மளாம் எஸ்கேப் ஆயிடுறேன். அவர் தேட வந்தாங்களா இல்லை படிக்கட்ட என்ன வந்தாங்களா தெரியல. ஏறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுது. போங்கடா வேம ஏறி. அவெல்லாம் இங்கிட்டு போல. அப்ப நம்ம போனோமா தான் பேரி மாதாவே வெளியே போட்டு போய் விட்டு. நீங்க நம்ம இப்படி போங்க. நம்ம இப்படி போலாமா? பிரியா டென்ஷனுக்கு வாரு. ஆல் தி பெஸ்ட். இருந்தா பாப்போம். பிரியா ஒரு பேக்கப் பண்றது நல்லது இல்லடா. பிரியா பிரியா வெளியிட்ட போல தெரியுது. முன்னாடி போடும் பிரியா.
கூட சேர்ந்தா நிறைய பணம் கிடைக்கும். கிரீன் ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு செல்லப்பா ட்ரெண்ட்ஸ் வைக்கலான்னு பார்த்தா என் ட்ரெண்டே மாத்தி விட்டீங்களா? பணமா பிரியா குப்பியா? ஏன் உடவா இல்ல கூப்பிடுறா? எனக்கே கேக்கல, அஸ்கி வயசுல பேய் தான் கூப்பிடுறேன். பேய் வர கத்தி கூப்பிடும்டா. பிரியா பயிரில் மாதிரி பண்றடி இதா கத்தாதா. தேவலாம் போல ஏற்கனவே இருக்கிற பீதி பத்தாது. ஏன்டா மறுபடியும் எனக்கு சாகடிக்கிறீங்க? இல்ல 10 நிமிஷம் ஆகி இருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருட்டான். பயத்துல பசியே வந்துருச்சு. பசிக்குதுன்னு சொல்ற வாய் முடியா? மேல தானா கனல்ல உடையா சவுண்ட் கேட்டியா? இது பேயோட வேலையை தானா இருக்கும், போயிடலாம் ரிஸ்க்டா. பிரியா மாதிரி ஒரு உருவம் போச்சுடா. என்னடா சொல்ற? அதை பார்த்து தாண்டா நான் வந்தேன். நான் இப்படிதான் வந்தேன், யாரையும் பாக்கலடா. ஏய் நான் சொல்றேன்ல, இந்த பக்கமா தான்டா போனா. பிரியா தானா? நல்லா பாத்தியா? டேய் அது இருட்டுல பாத்ததுடா. அது பிரியாவா பிரியா படியாட்டு யாருக்குடா தெரியும்? வாங்கடா போஸ் தொலையா. சுமாரியா கடுப்பத்த சதீஷே குழுதா சொல்றா, அவ்வளவுதான் பாத்தியா? மச்சி நான் பார்த்த மச்சி இப்படிக்கா தான்டா போனா. நாங்களும் இப்படிதான்டா வந்தோம். நான் பார்த்தேன், பார்க்கலடா. ஒரு நிமிஷம். ஹலோ
ஆ எஸ் சார், எஸ் சார். அண்ணன் கூட ஒரு வேலையை வந்தேன் சார். இல்லை சார், சேஞ்ச் இல்லை சார். 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் சார். ஷோர் சார், சேஞ்ச் இல்லை சார். கண்டிப்பாக சார், பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஷோர். தேவ், சதீஷ், பிரியா, ஏ பிரியா, இங்க என்ன பண்ற? மத்தவங்க எல்லாம் எங்க? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? கேக்குறேன்ல. ஏய், என்ன எதுக்கு முறைக்கிற? மறுபடியும் நெஞ்சர் முடிட்டு போறானே. பிரியா தம்பி, என்ன பதில் சொல்ல போறேன்? சொன்னா கேளு, அவ வேற மாதிரி இருக்கா சார்? போய் பாப்போம் சார். வந்துட்டு எதுக்கு தானே வேண்டாம். ஒரிஜினல் பிரியா, உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு பாக்குறீங்க? போகாதப்பா, போகாத, போகாத. அது நான் மேக போட்ட பேய் பிரியா இல்ல, ஒரிஜினல் கோச் பேய். ஓங்கி எடுத்துட ஒற்றரை வெயிட் தாங்க முடியாது. போக, மறுபடியும் கபடிக்கு ரைடு போற மாதிரி போறாங்க. இதெல்லாம் தேவையாக்குமாறு
ரெண்டு பேர்த்தையும் பலிகடா வாக்கிட்டாங்க. கதை சாத்திட்டு ஜெனல் வழியா வர போறானா? கொஞ்சம் நாளைக்கு வர ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இங்க என்னடா எப்படி இருக்கு? தெரிஞ்சு இந்த பில்டிங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணானா? இப்ப எவ்வளவு பெரிய பிசாசா இருப்பான். பசங்க ஓனருக்கு போனை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ண சொல்லிட்டானா? ஏண்டா நானாடா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும்னு சொன்னேன். ஓனர் என்ஆர்ஐ பார்ட்டி விட்டா பிடிக்கிறதுக்கு மாச கணக்கில் ஆகும்னு நீ தான் சொன்ன. நான் வேற இடத்த எல்லாம் வித்து அந்த செந்தில் அதனை விரட்டுறதுக்காக பேயெல்லாம் வச்சு பயமுறுத்தி இவ்வளவு வேலையை பண்ணிருக்கேன். இப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிடலாம்னு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹலோ, நீங்க என்ன சும்மா இடத்த பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? என் கூட அந்த பொண்ணுக்கு பேய பிடிச்சத பத்தி என்ன யோசிக்கிறீங்களா? தன்மீனை தன்னை சுடும் சும்மா வாட சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்போம் சார்? சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? ஏன் வாய மூடுறா? தேவ், என்ன தேவ் பண்ண போறோம் உள்ள? பிரியா இப்படி மாட்டிட்டு இருக்கா தேவ்? இந்த ஊர்ல பேய் விடுற தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல நீ கேக்குற யாருமே இல்ல. நாலூர் தள்ளி தர்காவில்தான் பேய் விடுற ஆள் இருக்காங்க. ஆனா அவங்களை கூட்ட வரலாமா? எப்படிடா முடியும்? இங்க இருந்து அங்க போய் அவங்க கிட்ட இங்க நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களை கூட்டு வந்து இங்க பேய ஓட்டுறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இவன் வந்து இந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றல இல்லையோ? ஆனா பேய் கிட்ட நம்மள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கூட மாட்டா டெஃபினட்லி. ஆனா நம்ம ஊர்ல பாக்கணும்னா கருப்பு கோயில் இருக்கு. ஆனா இன்னத்துக்கு பூசார் யாரும் இருக்க மாட்டாங்கண்ணா. இந்த தாடிக்கான டூரிஸ்ட் கைட் மாதிரி பேசினுக்கிறான். இவனுக்கு கிளம்பமாட்டானு போலுது. டேய், ஒரு முடிவு வாங்கடா சீரம். அண்ணா, பக்கத்தில் ஒரு மாதா கோயில் இருக்குண்ணா, அங்கே கூட ஃபாதர் அங்கேயே தங்குறாரு. அவர் போய் பார்க்கலாமா? நடந்தது இப்ப அந்த ஆவிய ஃப்ரெண்டோட உடம்புல அந்த ஸ்கூல்ல தான் ஃபாதர் இருக்கு. ஆமா ஃபாதர், நீங்க தான் எப்படியாவது அந்த பேயை விரட்டணும். எங்களுக்கு வேற வழியே இல்லை. நாளைக்கு வேற ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம் ஃபாதர். சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எக்ஸாசிசம் பண்ற ஃபாதர்லாம் கிடையாது. அப்புறம் நாங்க வந்து பேயெல்லாம் ஓட்ட முடியாது. ஃபாதரையா, உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். ஆமா ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். நீங்க நினைச்ச ஹெல்ப் பண்ணலாம் ஃபாதர், கண்டிப்பா. வேட்டிகன் சிட்டிலிருந்து வந்த ஹோலி வாட்டர். இந்த ஹோலி வாட்டர் ரொம்ப புனிதமானது, அதிக சக்தி வாய்ந்தது.
இந்த ஹோலி வாட்டரை அந்த பேய் பிடிச்சி உங்கள் உடம்பு மேலே தெளிச்சிங்கன்னா இந்த புனித நீர் அந்த ஆவி மேலே பட்டதும் இந்த நீரின் தெய்வ சக்தி தாங்க முடியாமல் அந்த பேய் அடங்கும். அது உறுதியாக போய்டும்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த பேய் யாரு, அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றினாதான் அந்த உடம்பை விட்டு அந்த பேய் போகும். அந்த ஆவி என்ன வேணாலும் கேட்கலாம், அதை செய்யறது கொஞ்சம் கடினமானதாக கூட இருக்கலாம். அதுக்கு இந்த ஹோலி வாட்டரும் பைபிளும் ஆண்டவரும் துணையாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேயை நீங்கள் தான் ஓட்டணும். ப்ளீஸ், தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபாதர். என்னாச்சு? சர்ச்சில் அந்த ஃபாதர் இந்த பைபிளையும் ஹோலி வாட்டரையும் கொடுத்தோம் சார். உடம்புல இருக்க பேய் போகணும்னா அந்த பேயோட ஆசை நிறைவேற்றி ஆகணுமா? ஆசையை நிறைவேற்றி வைக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக அந்த பேயோட ஆசை நிறைவேற்றி ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏய், அவரோட ஆசையில் நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும்? நமக்கு வேறு வழி இல்லை, அந்த பேயை நம்ம தான் ஓட்டி ஆகணும். எப்படி பேய் ஓட்டணுமா? வாங்க போகலாம். அதேடா கண்ணுட்டி மகாம் நடந்து போறேன். சார், இதுக்கப்புறம் இருக்கு நல்லதில்ல, முதல்ல கிளம்பு. நீங்க முருகா கூட்டு முருகா. இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல சார். நான் கேளுங்க சார், நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். போங்க சார். இல்ல நான் வரது சார், முடிச்சு உங்களை கூப்பிடுறேன் சார். நீங்க ரிசர்ச் வழி பாருங்க சார். போங்க சார், முருகா கூட்டு வாங்க. சரிங்க வாங்க. அண்ணே, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அதை பண்ணிடுவானுங்கண்ணே. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். சதீஷ், குமார், குமார், செல்லப்பா, சதீஷே. சதீஷ், சதீஷே, டேய் இதெல்லாம் தேடுறதுடா, இங்க என்ன பண்றீங்க? சொல்லி என்ன சொல்ல கேட்கணும்? போடா 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 போ
இந்த பைபிளை கத்தி போடு. பைபிள் இயேசுவே, இயேசுவே, பல ஏற்பாடுகளும் புதிய ஏற்பாடுகளும் அடங்கியது இதே தாண்டா. எப்படி ஓடுக்க மாட்டேங்கிறதா? மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. சகாய அர்த்தத்தும் சாலிகிராமம் சென்னை தொழிற்சி போடும். இது ஏன் தருவாங்க சட்டா? சாலிகிராமம் மறுபடியும் இது வச்சு எவ்வளவு ஏமாத்திரம் கட்சியில பத்தியா? சுதந்திர நேரமான படிச்சு தொடரா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரிசனத்துக்கு சுவிசேஷம் ரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகொண்டவர்களை குணமாக்கும். குருடங்கு பார்வையும் நறுகொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை பார்வையும் போடு. படிக்கிறது பட்டாத படி 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 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தொழிலாளர் சில வருஷம் கழிச்சு
எனக்கு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல படிக்க வாய்ப்பு கிடைச்சது. கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சேன். எனக்கு முதல் முதல்ல டீச்சரா வேலையும் கிடைச்சது. ஆனா நான் முதல் கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள சாதாரண விக்கலையும் உயிரை எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் நடத்த ஃபண்ட்ஸ் இல்லாததுனால அந்த ஸ்கூலையே மூடிட்டாங்க. கடைசி வரைக்கும் என்னோட மேக்ஸ் நடத்தணுங்கிற ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. சோ சேட். ஆஸ்தா பிளாஸ்பேக். என்ன கொடுமை விஜய்ட்டு பாவம். ஸோ விக்கல் இஸ் த ப்ராப்ளம். இது வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்போ விக்கலை நிறுத்திட்டோம்னா பேய் போயிடும். விக்கலை நிறுத்தணும், அதுக்கு தான் பண்ணணும். அச்சா விக்கல் வரும்போது திடீர்னு ஒரு ஷாக் தான் விக்கல் நின்றுமாண்டா. நான் வேணா டக்கு போய் பயமுத்திட்டுமா. எது பேயோ பேய் பயப்படாதா? கையில் வெண்ணெய் வச்சுட்டு ஏன்னா நெய் கலையிறீங்க? நம்ம பாண்டிச்சேரியா தண்ணிக்கு பஞ்சம். தலைய தூக்குமா. என்ன முறையில குடிச்சிட்டு போயிடலாம். குடிப்பா குடிப்பா குடி 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 அட முக்காமல இவள நாவா சாட மாட்டேன்னு நினைக்கிறேன். மிக்ஸிங் எதனா சொல்லிடலாமா? இருக்கிற தண்ணியை வந்து கொண்டு விக்கிட்டு போ. இப்படி வேற என்னதான் வேணும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கணக்கல வீக்கு பிளீஸ் என்ன விட்டுருக்க. நிறைவேறாமையே போச்சு. கணக்குல கேட்டீங்களா? சொல்லாமலே போட்டீங்களா டீச்சர்? ரெசார்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
பிரியாவுக்கு பேய் பிடிச்ச ராசு என்னமோ தெரியல, அவள் ஹீரோயினாக பண்ணுற முதல் படத்துலேயும் பேயாகவே நடிக்கிறாள். அந்த படத்துக்கு நம்ம செல்லப்பா தான் மேக்கப்பு. அப்போ எப்படி மேக்கப் போட்டாரோ இப்பயும் அப்படியே தான் போட்டாரு. எவ்வளவுதான் காசு போன பார்த்தாலும் ஆடின காலம் பாடின வாயம் சும்மாவா இருக்கும். எக்கு தப்பா மாட்டிக்கிட்டா எஸ்கேப்பு ஓட்டம்தான்.